என்ன மரியாதை எல்லாம் பேசிட்டு இருக்க? ஆரவாரங்கள் ஒரு லிமிட்டோட இருக்கட்டும். ஓகே, வார்த்தை மாறக்கூடாது தம்பி, பெரியவங்க. ஓகேவா? இயக்குனர் இமயம் அவ்வளவு ஸ்டார்ஸ் நமக்காக கொடுத்திருக்காரு, அவ்வளவு அருமையான படங்கள். என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதிராஜா, ரசிக பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, தொழில்நுட்ப கலைஞர்களே, எல்லோருக்கும், பத்திரிகை தொடர்பாளர்களே, தொலைக்காட்சி அன்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக ஆடியோ ரிலீஸுங்கிறது நான் அவாய்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். அதுலேயும் நான் நடித்த படம் இதை எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னே தெரியல. ஏன்னா சசிங்கிற ஒரு ரெண்டு சொல் சுசீந்திரங்கிட்ட, அந்த சுசிங்கிற அந்த ரெண்டு சூழல ஒரு மந்திரம் போட்டு என்னை கட்டுப்படுத்திட்டான். சூழல ஒரு மந்திரம் போட்டு என்னை கட்டுப்படுத்திட்டான். விகாஸ் ஆஃப் சுசி ஐ கேன்ட். ஏய் தம்பி, டேய் யாரா அது? என்ன மரியாதை எல்லாம் பேசிட்டு இருக்க? இங்க வாரு, வார்த்தை மாறக்கூடாது தம்பி, பெரியவங்க. ஓகேவா? பொதுவா பட விழாக்களில் இத்தகைய நிகழ்ச்சிகள் நடைபெறும். ரொம்ப காலத்துக்கு அப்புறம் இந்த கொரோனா பீரியடில் பெரிய சாதனை, இவ்வளோ பேருங்க வந்து நின்று இதை இந்த இந்த நிகழ்ச்சியை நடத்துவது ஒரு பெரிய விஷயம். ஹேட்ஸ் ஆஃப் டு சுசி. அது மட்டும் இல்லை, பொதுவாக நான் இந்த நாயகன் சிம்பு பேசலாமா வேண்டாமா? அது நாம் பார்த்து வளர்ந்த பிள்ளை சின்னதிலிருந்து. இன்று சிம்புவோட நான் நடிச்சிருக்கேங்கிறது, நான் மூணாவது தலைமுறையை தாண்டி நாலாவது தலைமுறையில் நடிச்சிட்டு இருக்கேன் அவங்க கூட. பொதுவாக சிம்புவை பற்றி நான் ஒன்று இங்கே சொல்லி ஆகிறேன். நான் கேள்விப்பட்ட சிம்பு வேற, நான் பார்த்து பழகிய சிம்பு. ஆரவாரங்கள் ஒரு லிமிட்டோடு இருக்கட்டும். ஓகே, நான் பேசி நான் கேள்விப்பட்டது வேற, பேசி பழகிய சிம்பு வேற. ஒரு அற்புதமான பையன், வெரி ஆக்டிவ். அது மட்டும் இல்லை, நிறைய சொன்னாங்க, 7 மணின்னா 6:30 வந்துடும் ஷூட். 28 நாட்களில் சுசீந்திரன் இதை முடிச்சிருக்கான் நீங்கள் நம்புவீங்களா? அது சிம்புவை வச்சு. இஸ் வெரி டிசிப்ளின், ஷார்ட்டில் நின்னாலும் சரி ஒரே டேக்கில் ஓகே பண்ணுவான். ஒரு ஆக்டிவ் பர்சன். அது மட்டும் இல்லை, சிம்புகிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி எதையும் மறைக்க தெரியாது, ஓப்பனாக இருப்பான். சின்ன ஐ லவ் ஹிட். முதல்ல எனக்கு என்னடா சிம்புகிட்ட போய் என்ன நடிக்க போகிறோம்னு நினச்சேன். நடித்து முடித்த பிறகு சிம்புவை ஒரு அற்புதமான குழந்தையாக பார்த்தேன். வெரி ஆக்டிவ், ஹேட்ஸ் ஆஃப். நான் கேள்விப்பட்ட சிம்பு வேற, பார்த்து பழகிய சிம்பு வேற. அப்படி அதில் நான் பல விஷயங்களை சொல்லுங்க. இந்த படத்தினுடைய இசையமைப்பு நீங்கள் பார்த்தீங்க, இந்த சாயலுக்கு எவ்வளோ ரிதமெட்டிக்காக வரணுமோ அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்கான் மன்மோசனோடு. ஏன்னா அந்த ரிதம் அதில் டான்ஸ் ஆடிருக்கான் சிம்பு. இப்போ தான் சொன்னேன், என்னடா பிச்சு எடுக்கிறீங்களா சிம்பு அப்படின்னு. சச் எ வண்டர்ஃபுல். ஒரு டான்ஸ் ஆடலாம், அந்த ரிதம் வாங்கி அந்த டைமிங்கோடு அடித்து நிற்கிறதுங்கிறது இல்லைன்னா அவ்வளோ விசில் வராது. இட்ஸ் வெரி கிரேட். எனக்கு உடல்நிலை சரியில்லைங்கிற ஒரு பொய்யான காரணம் சொல்ல நிஜமாகவே முடியல, அதனால் என்னை சீக்கிரம் அனுப்பிச்சு விட்டு சொல்லவும் முடியாது மேடையில் அப்படின்னு. சுசி அதுக்கான தான் ப்ரோக்ராமை மாற்றி என்னை முதல்லையே மேடையேற்றி எனக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்தான். ஹேட்ஸ் ஆஃப் டு எல்லாருக்கும். இந்த படம் பாருங்கள், இதில் நடித்த அத்தனை பேருமே வழக்கமாக சம்பிரதாய முறைப்படி மேடைகளில் சொல்கிறது உண்டு, ஆஹா ஓஹோ இதை 100வது நாள் சந்திப்பு உண்டு. இப்போ எல்லாம் 100வது நாள் சந்திக்க முடியாது,
ஒன் மந்த் ஓடினாலே அதிகம். ஆனால் இந்த படம் மக்கள் மத்தியில் குடும்பத்தரமான ஒரு படம். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தி ஃபேமிலி பீப்புள் கேன் சிட் அண்ட் வாட்ச் திஸ். கண்டிப்பா அந்த எக்ஸ் கர்ல்ஃப்ரெண்ட் கூட இருந்தனா யாருமே